பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராஜா பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா சூரை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூரை, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்த சூரை அப்படின்னு சொல்லுவாங்க, வரி சூரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சூரை மீன், அதை பார்த்தா டியூனா, டியூனா அப்படின்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இது வந்து கறி மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கறி மாதிரி இருக்கும். இதை செய்ய வேண்டிய விதத்தில் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறுமனமாக குழம்புலாம் வச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நீங்கள் பாருங்கள், அப்படியே பயங்கர ஃப்ரெஷ்ஷு ரத்தம் அப்படியே ஊற்று பாருங்க, துர துர துறன்னு ஊற்று பாருங்க. ஃபைபர் போட் மீன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைபர் போட்லேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. செம்ம செம்ம ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஃப்ரெஷ்ஷு. அங்கே பாருங்கள் அந்த ரத்தம் அப்படியே. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாவே கேரை மீன், சூரை மீன் இதெல்லாம் வந்து தோல் முள்ளை எடுத்துகிட்டு எங்கள் சதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஆனால் இவர் இந்த கஸ்டமர் வந்து அண்ணா அண்ணா சொல்லிட்டாரு, எனக்கு வந்து எதுவுமே தோல் முள்ளாக எடுக்க தேவையில்ல, எனக்கு அப்படியே வெட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா இந்த குடல், அந்த ரத்தம் கருவெலாம் இதெல்லாம் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அழகாக சின்ன சின்னதாக சூப்பராக சொல்லிட்டாரு. எனக்கு கொஞ்சம் அப்படி குழம்பு வைக்கிற மாதிரி போடு அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் எப்படி நான் குழம்பு வைப்பேன்னா, நாங்கள் கேரளா ஸ்டைலில் வைப்போம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, அவங்க கேரளாக்காரர் தான் வாங்கிட்டு வந்துடும். அவங்களாம் இந்த விரும்பி சாப்பிடுவாங்க, கேரை, சூரை, கானாங்கத்தை. அடுத்தது பார்த்திங்கன்னா மத்தி, கவலை, இதெல்லாம் ரொம்பவும் அவங்க விரும்பி விரும்பி சாப்பிட்ற மீன். ஏன்னா அவங்க வைக்கிறது அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க கேரளாவில் அந்த தேங்காய் ஊற்றி செய்வாங்க சில பேர், அந்த மசாலா அவங்க கையில் அரைச்சி அதெல்லாம் செய்வாங்க, வேறு லெவலாக இருக்கும் அவங்க செய்கிறது. அந்த மாதிரி இப்போ இந்த மீனில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் அதிகம். கறி மாதிரி தான் இருக்கும், வேறு லெவல் இந்த மீன். இது கறி குழம்பு மாதிரி, இப்போ நம்மலாம் செஞ்சோம்னா கறி குழம்பு மாதிரி வைக்கணும். மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி இந்த மசாலா எல்லாமே போட்டு கறி குழம்பு மாதிரி வச்சோம்னாக்கா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா டேஸ்ட்டு கிடைக்காது. உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட் வேணும்னா இப்படி தான் பண்ணணும். அப்போ நீங்கள் ஃப்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, ஆச்சி மசாலா, தயிர், லெமனு, இது எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக போட்டு பிசைஞ்சி ஒரு கால் அவுர் ஊற வச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னாக்கா அது செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு நம்ம விரும்பினாவே எந்த மீனுமே வந்து இந்த மாதிரி நம்ம மசாலாவை நிறைய சேர்த்தோம்னாவே டேஸ்ட்டு தானாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தலையெல்லாம் குழம்பு வச்சுருவாங்க. எப்போவுமே நார்மலாக தலையை பார்த்திங்கன்னா எது எப்படி வச்சாலும் அது நார்மலாக குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி இந்த கேரியிலே இந்த சூரியலையும் ப்ரோட்டீன் எப்போவுமே அதிகம், இதை வந்து டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஆக மொத்தம் ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புல ரத்தம் சேரக்கூடிய மீன். இதில் வந்து புட்டும் வைக்கலாம், பெருசு பெருசாக கட் பண்ணி அவிச்சு சதையை எடுத்துகிட்டு தோல் முள்ளாம் தூக்கி தூர போட்டுட்டு சதையை சுறா புட்டு எப்படி வைப்பாங்களோ, சுறாவுக்கு என்னென்ன மசாலா நம்ம போடுவோமோ அது எல்லாத்தையும் போட்டு புட்டு வச்சா வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நிறைய நாங்களாம் சாப்பிட்ருக்கோம். இது அதுதான் நிறைய பயன்படுமே. இந்த கல்லூரத்தில் சாப்பாட்டு கடைகள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேரட் சோறுலாம் அதிகமாக வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு புட்டு, மீன் புட்டு அவங்க தான் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. நிறைய விரும்பி சாப்பிடுவோம் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கி மதியான டைமில் வாங்கி சாப்பிடுவோம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இதை செஞ்சால் சூப்பராக இருக்கும். கறி குழம்பு மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இதுதான் இந்த மீனுடைய ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து, உடம்புக்கு பவர். அதேமாரி இதில் வந்து விட்டமின் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். நாம் தான் இதை டேஸ்ட்டு ஏற்றிக்கணும். ரொம்பவும் நல்லாயிருக்கும். சூரை கேரை எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல மைண்டு ஒர்க்காகும். படிக்கிற பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டாக்கா இதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை. இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, நான் மீன் பிடிக்கிறவங்களே அவங்கள கேட்டு தான் உங்களுக்கு நான் இந்த ரிசல்ட்டே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மீனுடைய பவரு, இதில் என்ன எனர்ஜி இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா அவங்க தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய வாய்க்கு ருசியான மீன்லாம் சாப்பிட்றதோட இந்த மாதிரி மீன்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவும் பலனை தரும், நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், உடம்பு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஜிம் பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வாங்கி எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க, வீடியோ ஸ்டிக்